பவானி வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பட்டா கேட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்த நிலையில் அவர்களை அழைத்து வருவாய் துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய போது பேச்சுவார்த்தை எட்டப்படாததால் ஆத்திரமடைந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் 50-க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள உள்ளவிடம் பேரூராட்சிக்கு உட்பட்ட 10வது வார்டு பகுதியில் அரசு புறப்போக்கு இடத்தில் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக 60 குடும்பத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்டோர் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த இடத்திற்கு பட்டா வேண்டும் என பல்வேறு முறை போராட்டம் நடத்தியும் மாவட்ட ஆட்சியர் உட்பட வருவாய் துறையினருக்கு பல முறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று பவானி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் படத்துடன் வட்டாட்சியர் காலில் விழுந்து மன்றாடும் போராட்டம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் போராட்டம் நடத்தக்கூடாது என பவானி வட்டாட்சியர் சித்ரா சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தை கூட்டத்தில் முடிவு எட்டப்படாததால் ஆத்திரமடைந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் 50-க்கும் மேற்பட்டோர் திடீரென அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பல்வேறு பகுதிகளில் அரசு சார்பில் தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான பட்டா வழங்குவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். ஆனால் பவானி வருவாய் துறையினர் தங்களை கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அலைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டினர். தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதற்றம் நீடித்ததால் பவானி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்திரசேகர் தலைமையில் 3 இன்ஸ்பெக்டர்கள் உட்பட 50-க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்வதற்காக தனியார் பேருந்து கொண்டு வரப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்கிட்ட செகண்ட்ல மன்னர் பரிசீலனை பண்ணி